இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பயங்கரமான மழை. சரி நைட் டின்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பயங்கர யோசனை. ஏன்னா இன்றைக்கி மத்தியானம் எதுவுமே சாப்பிடல, வெறும் வாழைப்பத்திரி ஓட்டியாச்சு. அப்போ நைட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பம், ஒரே மழை, கோயம்புத்தூர் பெரிய மழை. அப்புறம் யோசனை மட்டே இருந்து சரி கடையில் வாங்கினா ஒன்று ரெண்டு பீஸை கொடுத்து ஏமாத்துறாங்க, இதுக்கு நம்மளே வாங்கி செஞ்சிடுவோம்னு சிக்கனை வாங்கியாச்சு. சிக்கனை வாங்கி கிரேவி வச்சாச்சு. இட்லிக்கு சிக்கனுக்கும் சும்மா சூப்பராக இருக்குது. அது மழை நேரத்துக்கு சாப்பிட சொல்ல வேணும், அப்படியே ரம்மியமாக இருக்குது. அதாவது இன்னொன்று சொல்கிறதுனா, ஒரு டைம் ஒரு தலைவர் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு. அதாவது அந்த காலத்தில் மதுரையில் மீட்டிங்கில் பேசும்போது அவர் சொல்கிறார், மாதமோ சித்திரை, நேரமோ பத்திரை, நீங்களோ நித்திரை, இதில் எங்கே நான் பதிப்பது என் முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் பேசியிருக்கிறார். அது மாதிரி அவர் வந்து பேசுனாலே ரொம்ப அந்த வார்த்தைகள் நாளும் இனிமையாக இருக்கும். அது மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கும் அந்த இட்லிக்கும் காம்பினேஷனு சூப்பர், சொல்லவே வேண்டாம், அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஏன்னா ஹோட்டலில் வாங்கினோம்னா 300 ரூபா 400 ரூபா கொடுத்தாலும் 4 பீஸை கொடுப்பாங்க, அது நமக்கு பத்துமா? பத்தாது. ஸோ சிரமம் பார்க்காம வாங்கி வீட்டில் செஞ்சிட்டோம்னா நம்மளும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுக்கலாம், நமக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கும். சரி ஓகே.